மக்களின் கழுத்தை நெரிக்கும் விலைவாசி உண்மை நிலவரம் என்ன? குடும்ப தலைவர்களிடமிருந்து நேரடி ரிப்போர்ட். 61 வயசாஜனுக்கு இவ்வளவு காலம் இருந்து இவ்வளவு கஷ்ட நிலைமையை நான் காணவில்லை. சாப்பாடே இல்லாம இதுதான் கடன் சாகிறோம். பெத்து நாளும் நாங்கள் சமைக்கல, வீட்டையே சாப்பாடே இல்லை. கேஸ் ஏமாய் பிட்டி ஏமாய் கண்டது உங்களுக்கு சல்லியோன்னு ஜனதாவிட்ட சல்லினே எல்லாம் அதிகரிச்சு வர்றதால எங்களால சாப்பிடுற நிலைமையில கூட இப்ப சூழ்நிலை பிரச்சனையா இருக்கு. பச்சை மிளகாய் எல்லாம் 1500 ரூபா, வெங்காயம் 500 ரூபா 600 ரூபா போகுது. எப்படி வாங்குற? அது வேணாலும் அந்த வெங்காயம் அழுகலாயிருக்கு. ஒன்று சம்பளத்தை ஏத்தணும் அல்லது சாமான விலைய குறைக்கணும், ரெண்டுமே. இப்ப சம்பளம் குறைஞ்சிட்டேன்னா சரி, சம்பளம் இருக்கிற அளவுக்கு இருந்தா சாமான விலைய குறைக்கணும். சாமான விலையை குறைச்சா தான் நாங்கள் இப்போ உயிர் வாழ முடியும். கொரோனாவால் சனம் சாகுதோ இல்லையோ எனக்கு தெரியல, பட்னியால் கட்டாயம் சாகும். பான் கூட யோசிப்பாருங்க, அப்போ 100 ரூபா வந்துட்டு மா 160 ரூபா பான் 100 ரூபா. அப்போ நாங்கள் என்னத்தை வேண்டி பிள்ளைகளுக்கு இப்போ எது என்னத்தை வேண்டினாலும் 100 ரூபாய்க்கு மேலே. நீங்கள் சாமான் எல்லாத்தையும் விலை குறைக்கணும், சாராயங்கள் எல்லாத்தையும் விலை கூட்டணும். நீங்கள் இங்க எந்த பிள்ளைக்கு 6 மாதம் ஆகுது, இது வரைக்கும் மாவன்னா என்ன நிறம் என்ற பிள்ளைக்கு தெரியாது. அப்படிதான் நாங்கள் பிள்ளைகள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த வன்னி அடிவாட்டுக்கு 3 நேரம் கஞ்சிருந்தாலும் குடித்தோம் நாங்கள். ஆனால் இப்போ நாங்கள் 1 நேரம் சாப்பாட்டுக்கே சரியாக கஷ்டப்படுறோம். 4 பிள்ளைகள் இருக்கு, இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல் பஸ்ஸு காசு இல்லாமல் இந்த பிள்ளைகள் 2 பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டை நிற்குது. நாங்கள் இனி பட்டினியால் சாக போகணும். எல்லாம் விலை, எல்லாம் விலை, என்ன ஒன்றும் வேண்டே இல்லாது. இனி பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகள் வேண்டி கொடுக்குறதுக்கு பயறுகள் கடலிகள் உளுந்துகள் அதுகளும் இல்லை. வயலில் செய்து தான் நாங்கள் எடுக்கணும் என்று சொன்னால் அதுக்கு உரம் வசதி இல்லை.2.2 கோடி மக்கள் வாழும் தீவு நாடான இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றது. இலங்கையின் அந்நிய செலாவணி கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு சரிந்துவிட்டது. இதன் விளைவாக அரசு சில அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிகளை குறைக்க வேண்டி வந்தது. அதில் உணவுப் பொருட்களும் அடக்கம். இதுபோக எரிபொருள் மற்றும் சரக்கு போக்குவரத்து விலை அதிகரிப்பால் பால் பவுடர் மற்றும் அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் இன்னும் அதிகரித்தது. தன் நாட்டு மக்களின் உணவுக்கே வெளிநாட்டு இறக்குமதிகளை அதிகம் நம்பியிருக்கின்ற சிறிய தீவு நாடான இலங்கையில் இந்த விலைவாசி பிரச்சினையை மோசமாக பாதித்துள்ளது. இலங்கையில் 2021 டிசம்பரில் உணவுப் பொருட்களின் விலை 22.1% அதிகரித்துள்ளதாக உத்தியோக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. 2013 கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பணவீக்கம் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளதாகவே இலங்கையின் சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2021 நவம்பரில் பணவீக்கம் மற்றும் பொருட்களின் விலை உயர்வு 17.5% அளவில் உயர்ந்தது. எனினும் டிசம்பரில் அது 22.1% அதிகரித்தது. டிசம்பரில் ஒட்டுமொத்த பணவீக்கம் 12.01% இருந்தது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியானது பொதுமக்கள் மீது விழுந்துள்ள பெரும் அடியாக பொருளாதார நிபுணர்களும் எதிர்க்கட்சியினரும் கடுமையாக சாடி வருகின்றனர். எரிவாயு வெடிப்பு, எரிவாயு பற்றாக்குறை, உணவுப் பொருள் தட்டுப்பாடு, டாலர் தட்டுப்பாடு, மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு, எரிபொருட்களின் விலை உயர்வு, பேருந்து கட்டணங்கள் அதிகரிப்பு, முச்சக்கர வண்டிகளின் கட்டண அதிகரிப்பு, திடீர் மின்வெட்டு, திடீர் நீர்வெட்டு, வாகன இறக்குமதிகளுக்கு தடையென்று பட்டியல் நாளாந்தம் நீண்டு கொண்டே செல்கின்றது. இதற்கமைய ஆங்காங்கே மக்கள் சில பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக பல மணி நேரம் காத்து கிடக்கும் வரிசைகளும் நீண்டு செல்கின்றது. 1970 காலப்பகுதியில் அரிசி, கோதுமை மா, தானிய வகைகள், ஆடைகள் என்று அனைத்து விதமான பொருட்களுக்கும் பாரிய தட்டுப்பாடு நிலவியதுடன் அந்த காலப்பகுதி பஞ்சம் போன்று எதிர்வரும் காலங்களில் நாட்டில் பாரிய உணவு தட்டுப்பாட்டினால் பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட வண்ணம் உள்ளது. இந்த அடிப்படையில் இலங்கையில் குடும்ப தலைவிகள் தாம் படுகின்ற இன்னல்களை தெரிவிக்கும் நேரடி ரிப்போர்ட். இப்ப இருக்கிற சூழ்நிலையில 15 நாள் வேலை என்றால் 20-30 நாள் நான் கணக்கு போடுறது, ஆனால் 15 நாள் வேலையும் கிடைக்கிற கஷ்டம். அதுக்குள்ள சாமான விலைவாசிகள் எல்லாம் அதிகரித்து வர்றதால எங்களால் சாப்பிட்ற நிலைமையில் கூட இப்போ சூழ்நிலை பிரச்சனையாக இருக்குது. பச்சை மிளகாய் எல்லாம் 1500 ரூபா, வெங்காயம் 500 ரூபா 600 ரூபா போகுது. எப்படி வாங்குற? அது வேணாலும் அந்த வெங்காயம் அழுகலாக இருக்கும். மற்றது நாங்கள் அநேகமாக இப்போ பச்சை மிளகாய் போட்டு சமைச்சே கன காலம் ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகுது. என்னென்னா நாங்கள் சித்த மிளகா தான் பாவிப்போம். எங்கள்கிட்ட மிதியல் அவ்வளோ பெற்றாக்குறை வீலை வில்லட்டி கஷ்டம் எல்லா மக்களும் தான். அரைவாசிக்க இவ்வளவு பேர் சரியான கஷ்டப்படுது. ஏறவாசி பேர் கொஞ்சம் வசதியாக இருக்கிறபடியே அவையில் வேண்டி காய்ச்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெளிநாட்டுக்காரர் அப்படியெல்லாம் செய்யலாம். மற்ற அரசாங்க வேலைக்காரரும் அது தங்களை கஷ்டத்துக்கு லோனுகளை எடுத்துகிட்டு 5000-10000 வாழ்றது சரியான கஷ்டம். அரசாங்கம் ஒதுக்காமல் எல்லா மக்களையும் ஒரே நிலையில்
பார்க்கறது நல்ல. எங்களுக்கு இந்த அரிசி மா சீனி அதெல்லாம் விலை குறைச்சால் கொஞ்சம் மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாம் கேஸ் இல்லை. இப்போ பிறகு தட்டுப்பாடா கேஸ் எடுத்தால் கேஸ் இல்லை, அதை விட இல்லை. இனி குக்கரில் விலை என்ன 7000 மண்ணாயிரம் எங்கிட்ட மண்ணெண்ணெய் வேண்ட வசதியாக இருக்குது, அதுவும் அப்படியும் இல்லை. நாங்கள் சரியாக எல்லாத்தாலையும் கஷ்டப்படு நிறைய இல்லை. என்ன பொருளாதாரத்தில் முக்காவாசி என்னென்ன விற்கதோ அவ்வளோத்துக்கும் ஒரு பயிரை வேண்டி அவிச்சு கொடுக்குறேன்டா என்ன, ஒரு உளுந்தை வேண்டி செய்கிறேன்டான்னா எல்லாத்துக்கும் நிதி பற்றாக்குறேன். 1000 to 1500 சம்பளத்தை எடுத்து எப்படி சாமான் வாங்குறது? 200 அரிசி, தேங்காய் 100, 50 கிராம் 25 கிராம் பச்சை மிளகா 60 ரூபா, எப்படி சமாளிக்கிறது? எல்லாம் இல்லை, எல்லாம் 800-900. இப்போ இந்த ரவை கூடி நாங்கள் கூடுதலாக ரவை தான் பாவிக்கிறது, ரவை கூடி தட்டுப்பாடு. 1 கிலோ தாரதே கடைக்கார பெரிய ஒரு கஷ்டத்து மத்தியெலாம் தெரியும். பால்மா பைக்கிட்ட கண்டே இப்போ 4-5 மாதமாக போச்சு, 1-6 மாசமாக போகுது. எங்கள்கிட்ட எல்லாம் 2 பேர் அப்படி இருக்குது, 1 கேட்பேரையும் இருக்கிறா. நாங்கள் அது கூடிய அதற்கு வேண்டி கொடுப்போம், மாட்டு பால் கூட வேண்டிய இல்லாத சூழ்நிலை இப்போ தேய்ச்சி விடணும். நாங்கள் இங்கே எங்கள்கிட்ட கிராமத்தில் எல்லாருமே கூலி வேலை, எல்லோரும் கடற்தொழில் மாநரசபையாக இருந்தால் அரசாங்க வேலை, அரசாங்க வேலையாக இருந்தாலும் கூட எல்லாம் லோன் கிழமை லோன் இருக்குது, மாத லோன் இருக்குது. அப்போ அவங்க லோன் எடுத்து வீட்டுங்க வருமானத்தை என்ன பார்க்குறது? வருமானம் ஒன்றுமே இருக்காது. லோன் எடுத்தாலும் 4-5 பிள்ளைகள் இருக்கும் எங்களுக்கு. அப்போ நாங்கள் எங்களோட செலவை பார்க்குறது எல்லாம் பிள்ளைகளோட செலவை பார்க்கணும். பிள்ளைகளை படிப்பு செலவை பார்க்கணும், எங்களோட டியூஷன் செலவை பார்க்கணும். பிள்ளைகள் இப்போ எல்லாமே டெக்னாலஜின்னொன்னே ஜூம் கிளாஸுக்கு நாங்கள் அவ்வளோத்துக்கு செலவழித்து ஃபோன் எடுத்து கொடுத்தா பிள்ளைகள் ஃபோனுக்கு நாங்கள் தான் காசு போடணும். இப்போ எங்களால் இயன்ற அளவுக்கு பிள்ளைகளை படிப்புக்கவும் மேலாது. இப்போ யாழ்ப்பாணம் கூட முதல் படிப்பில் முதலாவது ஒன்று டே கடைசி இடம் என்ன செய்யறது? எல்லா கஷ்டமும் இப்போ எங்களுக்கு தான். மரக்கறி விலை, சாமான எல்லா சாமானுமே விலை தான். பிள்ளைகளுக்கான ஒரு பால்மா வேணுன்றாலும் விலை தான். இப்போ நாங்கள் எங்கே போய் அதை உழைக்கிறது, எங்கே எடுக்கிறது? நாங்கள் எங்களோட கூலி வேலை செய்கிறதில் எங்களோட சாப்பாட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். ஒன்று சம்பளத்தை ஏற்றணும், அல்லது சாமான விலையை குறைக்கணும். ரெண்டுமே இப்போ சம்பளம் குறைஞ்சிட்டேன்னா சரி, சம்பளம் இப்போ இருக்கிற அளவுக்கு இருந்தால் சாமான விலையை குறைக்கணும். சாமான விலையை குறைச்சா தான் நாங்கள் இப்போ உயிர் வாழ முடியும். கொரோனாவால் சனம் சாகுதோ இல்லையோ எனக்கு தெரியல, பட்டினியால் கட்டாயம் சாகும். எங்களோட யாழ்ப்பாணமோ சரி எங்களோட கிராமமோ சரி பட்டினியால் சாகும். இன்றைக்கு கூட எங்களோட பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கூட பள்ளிக்கூடம் போகல, ஏன்னா சாப்பாடு இல்லை. ஒன்றுமே செய்யலாது. அம்மா வேலைக்கு போகிறா, அப்பா வேலைக்கு போகிறேன், பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு இங்கே ஒத்தருக்கும் இல்லை. ரெண்டு பேர் உழைச்சா கூட இப்போ காணாது. எங்கள்கிட்ட சமுதாயத்துக்கு இப்போ காணாது, ரெண்டு பேர் உழைச்சாலும் காணாது. பொருளாதார விஷயங்கள், அரிசி விலை, மா விலை, காய்கறி விலை மற்றது நிறைய பிரச்சனையே. இங்கே அரிசி இப்போ இங்கே உள்ளு வெளிக்கடையில் ஒரு விலை, உள்கடையில் ஒரு விலை, அதாவது வந்து சங்கங்களில் ஒரு அளவு வேண்டக்கூடியதாக இருக்குது. மற்றபடி உள்கடையில் இப்போ வெளிக்கடையில் 160 ரூபான்னு சொல்லிட்டுனா இங்கே 200 ரூபா போகுது. நிறைய சாமான்கள் இப்போ பொதுவில் அரிசி மா ஐங்கர் எதுவுமே ஒன்றுமே வேண்டியதாக நிலைமைக்கு இருக்குது. நீங்கள் இப்போ சம்பளம் இப்போ வேலைக்கு போனாலையும் சம்பளம் எடு வர்ற அளவுக்குரிய இது இல்லை. அவ்வளவுக்கு இப்போ 1000 ரூபா உழைச்சா கூட ஒரு ஒரு இது ஒரு கூலி தொழிலாளி 1000 ரூபா உழைச்சா கூட அது அவ்வளவுமே பொருட்கள் வர்றதுக்கே போகுது இல்லையா, அதில் மிச்சப்படுத்துறதுக்கு இது இல்லை. சரியான பற்றாக்குறையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒற்று இப்போ வசி இப்போ பான் கூட ஜோதி பாருங்க, இப்போ 100 ரூபா வந்துட்டு மா 160 ரூபா பான் 100 ரூபா. அப்போ நாங்கள் என்னத்தை வேண்டி பிள்ளைகளுக்கு இப்போ இது இல்லை, கௌப்பி இல்லை. இப்போ மாறிக்கிறது சாப்பாடுகள் அதை கொடுக்குறதுக்கு ஆனால் இதே இல்லை. இப்போ அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மற்றது தனியார் நிறுவனங்களுக்கு சம்பளம் கட்டாயம் கூட்டணும், அரசாங்க வேலைக்காரர்களுக்கு கட்டாயம் கூட்டணும். அதே இப்போ கூலி தொழிலாளிகள் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு மேசன் வேலைக்கு 2000 ரூபா கொடுத்தா 2500 ரூபா 3000 ரூபா கொடுத்தா தான் அண்டு அண்டண்டாட செலவுக்கு ஏற்ற மாதிரி வேணும் போசாக்கு. அப்போ அந்த காலத்தில் தான் அந்த போசாக்கு வழியே இப்போ பிள்ளைகளுக்கு இப்போ சாதாரணமாக முந்தி நர்சரி காலங்களில் படித்த பிள்ளைகளுக்கு போசாக்கு உணவுகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, பயிர் இல்லை, கடலை இல்லை, எல்லாமே விலை. அரசாங்கம் வந்து போசாக்கான அந்த உணவு திட்டங்களை கொண்டு வரணும், சாமான விலை ஏற்றத்தை குறைக்க வேணும். முக்கியமாக ஒரு அதாவது வந்து சாப்பாட்டுக்குரிய எந்த வித சாமானும் மலிவான விலையில இல்லை. எது என்னத்தை கொண்டனாலும் 100 ரூபாய்க்கு மேலே, 100 ரூபாய்க்கு மேலே, தேங்காய் கூட 100 ரூபாய்க்கு மேலே. அப்போ இந்த இந்த பொருளாதார இதுகளை கொஞ்சம் நிறைய இப்போ சம்பளத்து அரசாங்க வேலைக்காரருக்கு ஒரு 5000 ரூபாய் கூட்டினாலும் அதுக்கு மேலதிகமான வருமானம் தான் இதாக இருக்குது. ஆனால் கூட இப்போ சம்பளத்தை 5000 கூட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அரிசி 200 ரூபா போகுது, 1000 ரூபா போகுது. அப்படி கறி கூட வேண்டியதா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போய்க்கேன், சாப்பாடு சில நேரம் கொடுப்பேன், சில நேரம் கூட பயன்படுவேன்.
நீங்கள் சாமான் எல்லாத்தையும் விலை குறைக்கணும். சாரா எங்களை எல்லாத்தையும் விலை கூட்டணும். நீங்கள் கூட்டினாதான் எங்களை பிரசமாரி கொஞ்சம் மடங்கி போயிருப்பாங்க குடிக்காது. அது மாத்திரம் கொஞ்சம் நீங்கள் காசை கொஞ்சம் கூட்டி விடுங்க. காப்பத்துக்கு 1000 ரூபா கூட்டி விடுங்களேண்டா. சனம் வாங்காமல் இருக்குது. போனி எந்த மிஞ்சால் உணர்ந்து விற்கிறாங்க 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ கஷ்டப்படல என்ன செய்கிறது? அந்த காசு அவங்களா ஜூன் வர காசு அவங்களும் அங்கே மணி குடிக்கிறான். அப்போ என்ன சில பிள்ளைகளை பார்க்குறதா, நாங்களை அவையை பார்க்குறதா? சார காசு 500 ரூபா 300 ரூபா அந்த என்னத்தை காணும் எங்களுக்கு? இப்போ எங்களுக்கு எங்கன்ன மனுஷன் கூலி வேலை தான் செய்கிறேன். கூலி வேலை செய்து ஒரு நாளைக்கு 1200 ரூபா 1300 ரூபா உழைச்சி கொண்டு வருவேன். அது எங்களுக்கு சாப்பாட்டுக்கே காணாது. 1 கிலோ 160, 1 கிலோ 180. ரெண்டா நாங்கள் என்னண்டு வாழ்றது? இங்கே மேன் இருக்கிறேன். இன்றைக்கு பஸ்ஸு காசு இல்லைன்னு பள்ளிக்கூடம் போயிடலை. அந்த நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் எந்த ஒன்றையுமே எதிர்பார்க்க இல்லை. எங்களுக்கு வாழ்வாதாரம் தாங்கோ, ஆடு தாங்கோ, மாடு தாங்கோ, கோழி தாங்கோன்னு நாங்கள் எதையுமே எதிர்பார்க்க இல்லை. எங்களுக்கு இந்த விலைவாசிகள் இருந்த மாதிரி விலைவாசிகளை மட்டும் குறைச்சா காணும். இங்கே இந்த பிள்ளைக்கு 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் மாவன்னா என்ன நிறமென்ற பிள்ளைக்கு தெரியாது. அப்படி தான் நாங்கள் பிள்ளைகள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த வன்னி அடிவாட்டுக்கா 3 நேரம் கஞ்சிருந்தாலும் குடித்தோம் நாங்கள். ஆனால் இப்போ நாங்கள் 1 நேரம் சாப்பாட்டுக்கே சரியாக கஷ்டப்படுறோம். 4 பிள்ளைகள் இருக்குது. இன்றைக்கு சாப்பாடு இல்லாமல், பஸ்ஸு காசு இல்லாமல் இந்த பிள்ளைகள் 2 பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டை நிற்குது. இந்த அரசாங்கத்தால் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லை. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். அரசாங்கத்துனா நாங்கள் எந்த ஒரு உதவியும் பார்க்க இல்லை. நாங்கள் விலகாலம் வாழ்ந்த மாதிரி இந்த விலைவாசியை மட்டும் குறைச்சா எங்களுக்கு காணும். வேறு எதுவுமே எங்களுக்கு தேவை. விலைவாசியெல்லாம் குறைக்கணும். எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். அரசாங்கத்தின் உதவி எங்களுக்கு எந்த ஒன்றுமே வேண்டாம். எங்களுக்கு இந்த அரிசி மா சீனி பருப்பு பால்மாண்ட விலையில குறைச்சா காணும். பால்மா பெட்டியே நாங்கள் இப்போ கனகாலமாக காண இல்லை. இதை மட்டும் எங்களுக்கு குறைச்சா காணும். வேற ஒன்றுமே அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்கள் அக்கமா துர்வலை தான் வெடப்பிழனை படுகா நாங்கள் வெடி விழா சீனவா ஜீவாத்து கிரமையாக்கினா தவசின் தவச படுமில வெடி வினவா கேஸ் ஏமாய் பிட்டி ஏமாய் கண்டது உங்களுக்கு சல்லியோன்னு ஜனதாவிட்ட சல்லினே உங்கள் துப்பாத்து மினிசு ரஸ்ஸாவல் நேற்று அசாதாரண விழா இன்னவா ஏழாட்டாத் மே கண்ட போண்ட உங்களுக்குமா பாசுக்கம் தீனவா மே படுமில அடுனானான் தமாய் சாமானியர் ஜனதாட்ட ஜீவத்தேண்ட புழுவான். இந்த புகர நெத்திகிந்தா வத்துவலை பலவல்கிட்ட வாண்ட இவா மே வக்கராண்ட உங்களுக்குமது அமாறு விழா இன்னிந்தா தெங் ரஜீம் மீகிட்ட ஹொந்த உபகாரையாக இருந்தவனா ஜனெல்லாம் இன்னும் கட்டிட்டு ஜீவத்து வேண்ட பாசு. அரசாங்கம் இப்போ இப்போதைக்கு என்ன செய்தால் மக்களுக்கு நல்லா இருக்கு? முத படுமில அடுக்கறெல்லாம் சாமானிய ஜனதாவோட அறம் கண்ட விதியிட்ட படுமில அடுகிட்ட தீனவனா ஹொந்தாய் தான் பாம்பலண்ட பாங்குலட்டா ஜனியால் அண்ணுவா சீயாக்கியானவா. இதுகிட்ட இதா இதா ஹம்ப கரகனும் கட்டிட்டு ஜீவத்தேண்டும் கரதராய் லமாய் வெடி புறையின்னகே வாழ்வு விளட்டாத் உங்களுக்குமா அப்பாசுத்தமாய் ஜீவத்தேண்ட உங்களுக்குமா மாறும். இலங்கையில் சரியான உணவு ஒன்றும் கிடைக்கிற இல்லை பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை. எல்லாம் விலை எல்லாம் விலை உண்டும் வாங்கலாத பிள்ளைக்கு ஒரு மாப்பெட்டியை நாங்கள் எடுத்து பிறக்கிறோம் இல்லை. இது வரைக்கும் 2 மாப்பெட்டியை எடுத்து பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்டுமே கொடுக்குறோம் இல்லை பிள்ளைக்கு. விலை 850 ரூபா விற்கிறாங்க ஒரு மாப்பெட்டி குழந்தைன்ற 750 ரூபா முதல் விற்றப்போ 850 ரூபா விற்கிறாங்க. ஒன்றும் வாங்க ஒரு இதுவும் இல்லை, உதவி இல்லை. மனுஷனுக்கு முளைப்பில்லை, முளைப்பு ஏலாதவே இருக்கு. 10 நாள் ஒன்றும் கிடைக்கிறோம் இல்லை. மாத்தாம் தரவாத நிப்பாட்டிட்டோம். 10 மாதத்தோட சரி எல்லாம் சரி எல்லாம் நிப்பாட்டிக்காச்சு. ஓ ஒரு மாதம் ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு ஒரு கதை தாரவே ஒரு 10 பேர்தான் தாரவே. அதுக்கு வேறு ஒன்றுமே தார அதுக்கு நிப்பாட்டிக்காது இல்லையா? விலைவாசியை குறைக்கணும். எங்களுக்கு அரிசி சாமான் முழுக்க குறைக்கணும். பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ஒன்றுமே செய்யலாத நிலைமையாக இருக்குது. இப்போ 2 நாள் முளைச்சாலும் வருமானத்துக்கே காணாது, ஒன்றும் காணாது, ஒன்றும் வாங்கலாது. எங்களுக்கு சரியான கஷ்டமுங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. எந்த மேனேஜன் பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு முளைப்பு இல்லை. இந்த பிள்ளை சரியான நிறவுறவு. நாங்களும் இருந்துட்டு தானங்காலம் வேலைகளுக்கு போய் வந்தான் வீட்டு ஜீவியம் சாமான வழியெல்லாம் சரியான விலை. இந்த நிறவுறஞ்ச பிள்ளைக்கு மாவளவுறது பெருக்கவே எங்கள்கிட்ட வசதி இல்லை. இந்த சாமான வலை இல்லாத விலை குறைச்சா நாங்கள் வேண்டி என்னன்னாலும் சமைச்சு சாப்பிடுவோம்.
சாப்பாடே இல்லாமல் இதுதான் எங்களை சாகிறோம். பெத்தினாலுமே நாங்கள் சமைக்கலை, வீட்டையே சாப்பாடே இல்லை எங்களுக்கு. சரியான கஷ்டம் தப்பில் சரியான நிறை குறைவு. இப்போவும் சொல்லினா பெரிய ஆஸ்பத்திரி கிளினிக் கொண்டு போங்க கொண்டு போங்க தான் இப்போவும் சொல்லினேன். இந்த பிள்ளைய எந்த வசதி இல்லை அதில் கொண்டு போகிறேன், ஒன்றுக்கும் வசதி இல்லை. 61 வயசாஜனாக்கு இவ்வளோ காலம் இருந்து இவ்வளவு கஷ்ட நிலைமையை நான் காண இல்லை. இப்போ சரியான விலை சாமான்கள் இந்த விலையில் இருக்கேக்கல எங்களுக்கு தின்ன குடிக்க வசதி இல்லாமல் சரியான கஷ்டத்தில் நாங்கள் இருந்து வாழ்கிறோம். அப்போ இன்னும் விலை விற்கல இந்த விலையை குறைச்சா தான் நாங்கள் சாமானை வேண்டி ஜீவிக்கலாம். இப்போ இவ்வளோ விலையை நீங்கள் கூட்டினால் நாங்கள் வருமானம் உங்களுக்கு என்ன? எங்களுக்கு வருமானம் இல்லை, சாப்பாடுக்கு செலவில்லாம் சரியான கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறோம். அதான் நீங்கள் வந்து குழந்தைகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் இவ்வளவு கேவலத்தில் இருக்கிற மாப்பாள்கள் ஒன்றும் இல்லாமல் அதான் இந்த பிள்ளைகளுக்கு மாப்பாலை கொடுத்து இந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் இலவசமாக குறைக்க சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு ஒன்றும் கேட்க இல்லை. நாங்கள் இப்போ சரியான கஷ்டங்களில் இருந்து வாழ்கிறோம். எல்லாம் விலை ஏற்றினவனால சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஞ்சிக்கே வழி இல்லாமல் நாங்கள் இருந்து வாழ்கிறோம். இப்போ அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இனி பட்டினியால் சாக போகணும். எல்லாம் விலை, எல்லாம் விலை, என்ன ஒன்றும் வேண்டே இல்லாது நாங்கள் இனி சாதான். எல்லாத்தாலும் சாதான். இனி பிள்ளைகள் படிப்போ எல்லாத்தாலும் கரைச்ச எங்களுக்கு எல்லாத்தாலும் சாதான். இனி கரைச்சா சாகிறதான் என்னங்கிறது. இப்படியே இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். சாப்பாடு அதுகளுக்கு கஷ்டம் எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்கிறது? எங்களுக்கு வேலை இல்லாட்டியும் இல்லை. வெறும் வெறுத்தம் வெறிஞ்சோம் இல்லாத இப்போ கல்வனசும் வாழைப்பழம் பண்ணிக்கொண்டு போகிறேன். அதான் சாப்பாடு. அரசாங்கம் அரசாங்கம் உங்களுக்கு உதவியில் செய்ய போகணும். வேறு என்ன உதவிக்கு தான் என்னென்றாலும் ஒரு உதவிக்கு அரிசியை சாமான்களை தெரியலாம் தானே. நாங்கள் இப்படி பட்டினி வசதியோடு வளர்க்குறோம். எங்களுக்கு அரிசியை சாமான தெரியலாம் தானே. அரசாங்கம் இருக்குதுன்னு எங்களுக்கு என்ன உதவி செய்யும்? நாங்கள் உழைச்சி தான் நாங்கள் சாப்பிடுவோம். எங்களோட வாழ்வாதாரம் என்னங்க கஷ்டம்தான். கஷ்டத்திலான் போகுது. எல்லாருக்கும் மெத்தம் சாப்பாடு காசுகள் இல்லை. பசிக்காலும் பட்டினி காலம் தான் இருந்து வாழ்கிறோம். நாங்கள் ஒன்றும் வேண்டே இல்லாது வேண்டே இல்லாத கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாம் பான் விலை, அரிசி விலை, மா விலை எல்லாம் விலை. ஒன்றும் வேண்டி சாப்பிட இல்லாது. நாங்கள் ஒரு கிலோ வேணுன்னா இப்போ 3/4 கிலோ அரிசி, 1/2 கிலோ அரிசி தான் வேண்டாம். பான் 1/2 2/3 ஒன்றாத்தல் 1/3 பான் தான் வேண்டாம். சீனி ஒரு கிலோ வேணுன்னா 1/2 கிலோ சீனி தான் வேண்டாம். அப்படி எல்லாத்தாலும் கஷ்டம் தானே. எங்க கஷ்டத்திலானே நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் தானே. எங்களுக்கு சாப்பாட்டு சாமான் தரலாம் தானே. விலை குறைச்சிருக்கலாம் தான். விலைகள் எல்லாம் கூடிக்கொண்டு தானே போகும். வர வர விலை கூடுதொழியா குறையா அங்கே கரைச்சிடலான போ. எங்கள் சாப்பாடு பாடுகள் உழைப்பு பிள்ளைங்க இன்னும் 3/4 புள்ளியாளர் சுவமில்லாத புள்ளியாளர் ஐயா எங்களை பாடு கரைச்சதையா அண்ணன்னைக்கு வாங்கின காலம் தண்ணி கொண்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். சில போல வேடி அதுகளுக்கு மாதிரி சில வேதம் வேடையும் பெறாது. அப்படி கிடைச்சிடலாம் நம்ம இருக்கிறோம். எங்களுக்கு என்னென்ன அதுதாங்க வீடு தந்ததானே அதை உரையெல்லாம் முடிந்துக்கிறானே சாமான் என்ன அப்பப்பவும் வேண்டானே கடன் தான் தெரியுந்தானே ஐயா மொழி போட்டு பிறகு நாங்கள் காது வேறு சமதி காதுகள் வேற கொடுக்குறோன்னு மட்டும்படி என்னங்கிற ஒன்றும் கிடையாது. ஒழுங்கு மாதம் மாதம் இல்லை. ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு 9,000 10,000 அப்படி திரும்பினோம். எங்களுக்கு ஒரு ஆள் தான் உழைக்கிறாரு. அவர் உழைச்சி கொண்டு வராது. இப்போ எங்களுக்கு சரியான கஷ்டமே இருக்கு. அவர் உழைக்கிற காசு சமையலுக்கு எங்களுக்கு பத்தாது. அவர் உழைச்சாரத்தை விட மேலதிகமாக கடன் தான் வைக்கிறோம். அந்த கடன்களை நாங்கள் என்னென்று தான் திருப்பி கட்டப்போகிறோம்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படினால பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போயினா மவைக்கு கோப்பி புத்தகங்கள் புத்தக வாய்கள் ஒரு 4 மாதத்துக்கு போனோன்னா பிள்ளைகள்கிட்ட புத்தக வாய்கள் சேதமாகும். அது வேண்டி கொடுக்கவும் எங்கள்கிட்ட காசு வசதி இல்லை. இனி பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகள் வேண்டி கொடுக்கறதுக்கு பயறுகள் கடலிகள் உளுந்துகள் அதுகளும் இல்லை. வயலில் செய்து தான் நாங்கள் எடுக்கணுமென்று சொன்னால் அதுக்கு உரம் வசதி இல்லை. இப்போ அதாலே எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏதாச்சும் பயல உதவிகளையும் செய்து பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளுக்கு ஏதாச்சும் இஞ்சால அரசாங்கம் அனுப்பி விட்டுச்சுன்னு சொன்னால் பிள்ளைகளை நாங்கள் ஆரோக்கியமாக வளர்த்து நாங்கள் நல்ல இதாக வாழ்வோம். அரசாங்கம் எங்களுக்கு பிள்ளைகளின் பால்மா உதவிகளை மற்ற அந்த அரிசிகளை எல்லாம் விலை குறைச்சி ஒரு கட்டமான விலையை குறைச்சி விட்டால் தான் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சீவியத்தை போக்காடலாம். இல்லையாண்டா வருங்காலத்துலேயும் எங்களோட பிள்ளைகளை வச்சு நாங்கள் வளர்த்தெடுக்க இயலாது. பிள்ளைகளோட ஆரோக்கியம் குறைஞ்சு கொண்டு போப்போம். அதுலேயே கேட்கலாம் உதவியும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் அப்படியே இருக்கிறோம்.
இந்நிலையில் தமது பிரச்சனைகள் என்ன என்பதை, தமது தேவைகள் என்ன என்பதை மக்கள் நேரடியாக தெரிவித்திருக்கின்றனர். இதற்கான விடிவு ஆட்சியாளர்களின் கைகளிலேயே தங்கியுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.